வந்துட்டு பார்த்திபன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீட்டு விழால ஏ ஆர் ரகுமானோட நடந்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி போது நடிகர் பார்த்திபன் வந்து திடீரென அவர் வச்சிருந்த மைக்கை தூக்கி இருந்த சம்பவம் தான் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் கதாநாயகனுங்க நடிச்சிருக்கிற படம் தான் இரவினர். கட்டா லங்கோ லியோனார் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரைக்மான் சவுண்ட் டிசைன் பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் சேர்த்து மொத்தம் 3 ஆஸ்கர் வின்னர்கள் வந்து இந்த படத்தை பணியாற்றிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விழா வந்து சென்னையில் நடந்துச்சு. ஸோ அதில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடகி ஸ்ரேயா கோஷல் குரலில் உருவாகியுள்ள மாயாவா சாயாவா அப்படின்ற பாடலை வந்து இயக்குனர் பார்த்திபன் அண்ட் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவங்களாம் வந்து திரைப்பிரபரங்கள் உள்ளிட்டோர் வந்து இணைந்து வெளியிட்டாங்க. நிகழ்ச்சியில் இயக்குனர் சமுத்திரகனி அண்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, பாடலாசிரியர் மதன் குரு, இயக்குனர் கரு பழனியப்பன், நடிகர் விஜயோட தாயார் சோபனா அவங்கெல்லாம் வந்துட்டு பலர் பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. இரவு நிழல் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இயக்குனர் மணிரத்னம் வெளியிட்டாரு. நிகழ்ச்சியோட மேடையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு நினைவு பரிசா அவரது தாய் மற்றும் தந்தையோட உருவப்படங்களை அவருக்கு வந்து ஒரு மொமெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. விழாவில் பேசிய ஏ ஆர் ரகுமான், பார்த்திபனுடன் படம் பண்ணும் என்பது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. தமிழ்நாட்டிலேருந்து ஒருவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கடினம். ஆனால் நம்ம ஊரில் எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குது. இதே படத்தை யூரோ மற்றும் அமெரிக்காவில் எடுத்திருந்தால் உலகமே பாராட்டியிருக்கும், தமிழ்நாட்டில் எடுத்திருக்கோம் பார்ப்போம் அப்படின்னு ஏ ஆர் ரகுமான் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திபன் பேசையில் ஏ ஆர் ரகுமானோட படம் பண்ண வேண்டும் அப்படின்றது 20 கால கனவு. ஒரு படத்தில் ஒப்பந்தமாகி கடைசியில் அந்த படத்தில் இணைய முடியாத சூழ்நிலை நடந்தது. நைட்டும் பகலுமா இந்த படத்தோட மாபெரும் இசை வெளியீட்டு விழா வந்துட்டு நாங்கள் வந்து நடத்துறதுக்கு ரொம்ப பெரிய பிளான்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்திபன் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரகுமானோட பார்த்திபன் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அப்போது பார்த்திபன் பயன்படுத்திய மைக் வந்து திடீரென வேலை செய்யலை. இதனால கோபப்படைஞ்ச பார்த்திபன் மைக்கை தூக்கி எறிஞ்சாரு. இதை சற்றும் எதிர்பார்க்காத ஏ ஆர் ரகுமான் கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆயிட்டாரு. அப்போதுக்கு அப்புறமேலு பார்த்திபன் அண்ட் ஏ ஆர் ரகுமான் அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு.